வெல்கம் டு தாம்ஸ்கோப் யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான் 16-inch ட்ரைபாட் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ட்ரைபாட் வந்து டிஎஸ்எல்ஆர்லையும் யூஸ் பண்ணலாம், நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அமேசான் பேக்கிங் பற்றி பார்ப்போம். ஃபுல்லாக ரேப்பரில் கவர் பண்ணிக்காங்க, பார்க்கறதுக்கு எக்ஸலண்ட் பேக்கேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல்லாக ரேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ இன்சைடில் பாக்ஸில் வந்து என்ன இருக்குங்கிறத இப்போ வந்து செக் பண்ண பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் பேக் மாதிரி. இப்போ இந்த இதில் வந்து தான் ஃபுல்லாக பேக்கிங்கில் ட்ரைபாட் இருக்குது. இந்த பேக்கிங்கில் வந்து ட்ரைபாட் வந்து எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுலேயும் ஒரு ரேப்பர் போட்டு சேஃப்டி கண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் பாடியில் செஞ்சுருக்காங்க, 3 leg ட்ரைபாட். கீழே பார்த்தீங்கன்னா லெக்கில் வந்து பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க, குஷன் டைப் மாதிரி. ஸ்டாண்டர்ட் பர்ஃபெக்டாக நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா 2 split level கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் இது பார்த்தீங்கன்னா கேமரா பொசிஷன், லாக்கிங் பொசிஷன். அதாவது யூஸ் பண்ணி இந்த ட்ரைபாடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல், அப்புறம் ரொட்டேஷன் எல்லா மூமெண்ட்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளம்ப் ஆப் யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஹோல்டு கிளிப்பு மாதிரி. இப்போ இதில் நீங்கள் ஃப்ளம்ப் ஆப் மாதிரி ஒரு சரியான த்ரெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரி கேஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ இதில் ஒரு ஸ்பிட் லெவல் இருக்குது, இந்த ஸ்பிட் லெவலில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரைபாட் வந்து சென்டராக தான் பொசிஷன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற லெவல் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுட்டேஜில் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், ஸோ அதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு. இந்த நீளமாக இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா நம்ம வந்து கேமராவை ரொட்டேஷன் அப் அண்ட் டவுனுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரொட்டேஷனு. ஆல்மோஸ்ட் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது ட்ரைபாடில். இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் அதை ஹைட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 60 inches வரைக்கும் ஹைட் வரும் இந்த ட்ரைபாடு. பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் லெவலில் நம்ம இதை ஸ்பிட் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் கேமரா லாக் பண்ணுறதுக்கு. இது ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 3 kgs வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா டிஎஸ்எல்ஸும் பார்த்தீங்கன்னா 500 gramsக்குள்ளே தான் இருக்கும், 500 to 600 தான். ஸோ லென்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் வராது, அப் டு 3 kgs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பெனிஃபிட் தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.